எதிர்பாராத கேள்வி அது. ஏமா பேசாம இருக்க, இந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க, அதான் கடைசி கேள்வியா இருக்கும், அப்புறம் அவளே தான் பேசிட்டு இருப்போம். மோகன், உங்க நீண்ட நாள் ஆசை எது? நீண்ட நாள், ரொம்ப நாள் உசுரோட இருக்கணும். மோகன், ஒரு நல்ல கேள்வி. எப்படி மரணம் நிகழ்ந்தால் அது நம்மை சோகத்தில் அழுத்தாது? கிரேசியான பதில் பிளீஸ். இப்ப குளிக்கிறச்சே நாம சோப்பு மாதிரி கரைஞ்சு தண்ணியோட தண்ணியா சாகடைக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோயே, மரண பயமே கிடையாது, மரண ஆச்சரியம்தான். என்ன நமக்கு தெரிஞ்சவங்க என்னடா அவன் குளிக்க போனவன் மர்மமா காணாம போயிட்டானேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சோகத்தை விட மர்மம் பெட்டர் இல்லையா? பற்றின்மை, இதுக்கு தாமரை இலை மேல் நீர், இதுதான் ரொம்ப உதாரணமா சொல்றது. சரி, வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. கண்ணாடியில் ஒட்டாத பிம்பம். லவ்லி. என் ஃப்ரெண்டு சொல்றான், இப்ப நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா பின்னாடி கால நீட்டுன்னு படுக்கலான்றான். இதுக்கு நீ என்ன சொல்ற கிரேசி? உழைப்பா, தப்பு இல்லை, பட் ஃப்ரெண்டு சொல்றானே பின்னாடி கால நீட்டுன்னு படுத்துக்காத, பயங்கரமா சுழிக்கும், அப்புறம் பிரிச்சு விடுறதே கஷ்டம், அதுக்கு உழைப்பு தேவை. சார், சுட சுட காதலியின் முத்தம், சுட சுட காபி, இது ரெண்டுல எது ரொம்ப டேஸ்ட்? பேஷ் பேஷ், கேள்வி ரொம்ப நன்னா இருக்கு. முத்தத்துக்கு முன் காஃபி வேஸ்ட், முத்தத்துக்கு பின் காஃபி டேஸ்ட், ஆக மொத்தம் ரெண்டுமே பித்தம். கடவுள் நல்லவர்களை மட்டும் அதிகம் சோதிப்பது ஏன்? கஜானாவை தானே சோதனை போடுவாங்க, குப்பத்தொட்டிக்கு என்ன சோதனை வேண்டி கிடக்கு? தமிழில் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை இல்லை. இந்த காலத்து ஜனங்களை விட அந்த காலத்து ஜனங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க, இதோட ரகசியம் என்ன? உன்னோட கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. ஆரோக்கியம், அதுலயே யோக்கியம் இருக்கு. யார் யோக்கியமா இருக்கானோ அவன் ஆரோக்கியமா இருப்பான். ஜன்னக்கதவெல்லாம் நல்லா திறந்து வைங்கப்பா, சூரிய வெளிச்சமும் காத்தும் வரட்டும், இது அந்த காலம். எல்லா கதையும் இழுத்து மூடுங்கப்பா, ஏசி காத்து வெளில போகுது பார், இது இந்த காலம். சிறந்த பாடி ஸ்ப்ரே எது? உசுர். இந்த பூர்வ ஜென்ம வாசனை தெரியும் போச்சுன்னா பாடி புனகப்படியும். நகைச்சுவை, காமெடி, ஹியூமர், தமாஷ், ஜோக், இதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எது? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை, நாகேஷ். எஸ் சார். அன்பின் அட்ரஸ் அம்மாவா மனைவியா? பழைய எண் அம்மா, புதிய எண் மனைவி, வீட்டை மாத்தினாதான் விபரீதம். எனக்கு 70 வயதாகிறது, என் கனவில் அடிக்கடி தமன்னா வருகிறாள். தமன்னா, இந்த வயசுல நியாயமா பார்த்தா எமன்னா வரணும். சார், கனவுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுங்க. எது அதிர்ஷ்டம், எது துரதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டம் அடிக்கும், துரதிர்ஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்கும். மாதா பிதா குரு தெய்வம், இதுலயே மனைவியை விட்டுட்டாங்க. வரிசையில முதலிடமே அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கு, அப்பாவின் மனைவி தானே மாதா. சார், நீங்க கையாலையும் கம்ப்யூட்டராலையும் ரொம்ப அழகா ஓவியங்கள்லாம் வரைவீங்களாமே, எங்களுக்காக ஒரு ஓவியம் வரைஞ்சு காட்ட முடியுமா? வரைஞ்சு காட்டல, பட் வரைஞ்சதை காட்டுறேன். இந்த ஹனுமார் பெயிண்டிங், இது ரொம்ப வெரி பாப்புலர், சிரஞ்சீவி ஹனுமார், இந்த சஞ்சீவி பருவத்தை எடுத்துன்னு போற மாதிரி. இது என் சம்பந்தப்பட்ட உறவுக்காரங்க ஃபாரின்ல கிரில்ல பல இடங்கள்ல இது மாதிரி வரைஞ்சி நான் கேட்டவங்களாம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். என்ன விசேஷம்னா, இந்த ஹனுமாரை பத்தி ஒரு வெண்பா ஒன்று எழுதினேன், எனக்கு ரொம்ப நான் இந்த வெண்பாலாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் எழுதின, எல்லாரும் பிள்ளையார் சுழி போடுவாங்க, நான் ஹனுமார் சுழி போட்டேன் வெண்பாக்கு. நான் முதல்ல எழுதின ஹனுமார் வெண்பா இதுதான், அதான் நேயர்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஹனுமந்த ராயா அசகாய சூரா, தினமுந்தன் பாதம் தொழுவேன், என இந்த பாழும் மனமென்ற ஆழியை தாண்டிட தோழா கொடுத்துடு தோல். ரொம்ப நல்லா இருக்கு சார். அது என்ன சார் அது, உப்பிட்ட வரை உள்ளளவும் நிறை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமா இருந்த அந்த காலம்மா, இப்ப இருக்கிற பிபிக்கு உப்பிட்ட வரை உள்ளளவும் கரிச்சு கொட்டு. சால்ட் விஷயத்துல அசால்ட்டா இருக்காதீங்க ப்ளீஸ். சுற்றுப்புற சூழல் கெட்டு போனதுக்கு யார் காரணம்? நிஜத்தை வெட்டி நிழலை கொன்று வெயிலில் குளிர் காய்கிறார் மரமண்டை மனிதன். பொன் முட்டையிடுற வாத்து எங்கே சார் கிடைக்கும்? அது எனக்கு தெரியாதுமா,
பட் ரன் முட்டையிடுற வாத்து பாம்பேல கிடைக்கும். சச்சின் டெண்டுல்கர். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, முட்டை வாத்து ரெண்டுத்துக்குமே டக்குன்னு தான் சொல்றோம். ஆனா இந்த டக்கு செஞ்சுரி செஞ்சுரியா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏப்பா கிரேசி, வர வர பாத்ரூம் போகும்போது கூட செல்போன் எடுத்து போறாங்களே. நேச்சர்ஸ் கால் வந்து அட்டன் பண்ண வேணாமா?